ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு தஸ்லிம் பானு வ்ளாக். இது வந்து நான் போகி அப்போ எடுத்த வீடியோ. காலையில் 6 மணி இருக்கும், சரியான பனிங்க. என் ஹஸ்பண்ட் கடைக்கு போகிறதுக்காக அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பக்கத்து வீட்டிலலாம் வந்து கோலம் போட்டிருந்தாங்க, பார்த்திங்கன்னா கலர் கோலம் போகி அன்னைக்கு. அதே மாதிரி எங்கள் வீட்டு கீழேயும் அவங்களும் கலர் கோலம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. பொங்கல் அன்னைக்கெலாம் கொஞ்சம் ஓரளவுக்காக தான் இருந்துச்சு கிளைமேட்டு, ஸோ பனி அவ்வளோவா இல்லை. காலையில் எல்லோரும் பார்த்திங்கன்னா நைட்டே கோலம் போட்டாங்க. உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். ஸோ போகிக்கு முதல் நாள் நைட்டே ஒரு 10 மணிக்கு எங்கள் தெரு வந்து, நாங்கள் இருந்த வீடு வந்து ஃபுல்லாக முஸ்லீம் ஏரியா, யாரும் கோலம் போட்டு நான் பார்த்தது கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரு ஃபுல்லாகவே ஹிந்துஸ் தான். ஸோ வந்து எதிர் வீட்டில், எங்கள் வீட்டு முன் கீழே, அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்து வீட்டில் அவ்வளோ அழகாக கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பொங்கல் அன்னைக்கு. இவங்க வீட்டில் மட்டும்தான் கலர் கொடுக்கல, ஏன்னு தெரியல. மற்ற வீட்டில் எல்லாருமே வந்து நல்ல பெரிய கோலமாக போட்டிருந்தாங்க. ஒரு வீட்டில் 3 கோலம் போட்டிருந்தாங்க கலர் கோலம். இதெல்லாம் முதல் நாள் நைட்டே போட்டிருந்தாங்க. நைட்டில் எனக்கு வீடியோ எடுக்க முடியல, சுத்தமாக தெரியவே இல்லை. எடுத்திருந்தேன் பட் ஆனால் சுத்தமாக தெரியலன்னு அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே நைட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பண்ணினால வந்து நைட்டே போட்டுடுறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது பொங்கல் அன்னைக்கு அந்த வீடியோ. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் நான் வந்து 2 பேர்த்துக்கு அரைக்கிற மாதிரி தான் நான் தேங்காய் அளவு எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 2 பத்தை தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காரம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி, அப்புறம் 1 துண்டு இஞ்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா இதில் எல்லாமே ஒன்று கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 2 பேர்த்துக்கு அரைச்சனால, அப்பா அம்மாவுக்கு மட்டும் அரைச்சனால நான் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, 1 துண்டு இஞ்சி, 1 கை கொத்தமல்லி தழை. ஸோ இதை வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தாமல் இருந்துச்சு, அப்புறம் நான் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து சட்னிக்கு எப்படி தாளிப்பீங்களோ அதே மாதிரி தான். கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் சட்னியில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே செம சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனோ கார்டு. இது எப்படி விளையாடணும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இது வந்து கார்ட்ஸு, யூனோ கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி விளையாடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 7 வயசுலேருந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம், 2 பேர்லேருந்து 10 பேர்கிட்ட விளையாடலாம். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், செம சூப்பராக இருக்கும் இந்த கேமு, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அமேசான்லேயும் இருக்கும், கடைகள்லாம் ஒரு சில கடையில் கிடைக்கும், ஒரு சில கடையில் கிடைக்காது. ஸோ நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதுக்கு இந்த டப்பாக்குள்ளே வந்து இந்த மாதிரி 2 கார்டாக இருக்கும். ஸோ இந்த பேக்கெட் பிரிச்சிங்கன்னா நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெட் ப்ளூ இருக்கும், ஒரு இதில் வந்து க்ரீனும் எல்லோவும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பிரித்து நம்ம ஷஃபிள் பண்ணி எப்படி விளையாடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 கார்டில் இத்தனை எல்லாமே நாங்கள் ஷஃபிள் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இப்படி தெளிவாக வச்சுருக்கேன். ட்ரா 2, இது பேர் வந்து ட்ரா 2. இந்த மாதிரி +2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து 2 கார்டு எடுக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ்னால் இப்படி போச்சுன்னா ரிவர்ஸில் இப்படி சுற்றி விளையாடணும். இது வந்து ட்ரா 4, 4 கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளூ கலர் 7. இது வந்து ஸ்கிப்னா ஒருத்தவங்க இப்போ 4 பேர் விளையாடுறாங்கன்னா ஒருத்தவங்க விட்டுட்டு அடுத்தவங்க விளையாடணும். அந்த மாதிரி ஒயிட் கார்டுனா வந்து நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம விளையாடலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் கலர் சூஸ் பண்ணிவிட்டு விளையாடலாம். பட் ஆனால் அவங்க 4 கார்டு எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ பாருங்கள், க்ரீன் ரிவர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து எல்லோ கலர்ஸ் நம்பர்ஸும் இருக்கும் கூட, இந்த மாதிரி ப்ளூ ரிவர்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஸோ வாங்க எப்படி விளையாடுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணிக்கோங்க. ஷஃபிள் பண்ணிவிட்டு பாதி கார்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து ஷஃபிள் பண்ணியாச்சு. இப்போ ஆளுக்கு 10 கார்ட்ஸ் போட போகிறான். கேள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ஓப்பனிங் கார்டுக்கு 1 கார்டு எடுத்து வைக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்கிப்பு இந்த மாதிரி வந்துச்சுன்னா வைக்க முடியாது, யார் விளையாடுறாங்கன்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் 3 யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும். ஸோ க்ரீனு, ரெட்டு, ப்ளூ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இப்போ எப்படி விளையாடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த 3 வந்து வேறு கலர் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர் இருந்தால் கூட க்ரீன் கலர் போட்டுக்கலாம். இப்போ வந்து ட்ரா 2, பாப்பா 2 கார்டு எடுத்துட்டா. இப்போ திருப்பி அவன் எல்லோ ட்ரா 2 போட்டிருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன இதுவோ அதே நம்ம போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 3 என்ன கலர் இருக்குனாலும் அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து ட்ரா 2 அந்த மாதிரி போட்டுட்டான். இப்போ திருப்பி பாப்பா 2 கார்டு எடுத்துக்கிட்டா. இப்போ திருப்பி அக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணும். இப்போ 7 போட்டான். வேறு எந்த கலரில் 7 இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் எல்லோவே எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கிப் போட்டால், ஸ்கிப்னால் 2 பேர் விளையாடுறதுனால திருப்பி அவளே விளையாடலாம். ஸோ அவள் விளையாண்டுருக்கா. இப்போ அவன் 2-1 போட்டிருக்கான். இந்த மாதிரி கார்டை வந்து நம்ம குறைச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும். இப்போ அதிலே 5 வேறு கலர் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த கார்டுமே இல்லை பாருங்கள். இப்போ ரெட் கலரே இல்லை அவங்கக்கிட்ட, 5 அதே மாதிரி இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்கான்னா இங்கேருந்து ஒரு காயின் எடுத்திருக்கான். இப்போது ரெட் கலர் அவங்ககிட்ட இல்லை, திருப்பி வேறு கலரில் இருக்குது. ஸோ அவள் அந்த கலர் போட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் கேம் விளையாடணும். க்ரீன் கலரும் இல்லைன்னொன்று பாருங்கள், ப்ளூ 4 போட்டிருக்கான். இப்போ ப்ளூ கலர் வந்து நம்ம இருந்தால் நம்ம போடலாம், இல்லை வேறு ஸ்கிப் போட்டு திருப்பி பாப்பாவே விளையாடுறா. இப்போது 7 போட்டா பாப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கில் ரிவர்ஸ் போட்டிருக்கான், திருப்பி அவன் விளையாடணும். திருப்பி அவன் 7 போட்டான். இப்போ பாப்பா வந்து 7 வேறு ஏதாவது கலர் வச்சுருந்தா போடணும், இல்லைன்னா கார்டு எடுக்கணும். ஸ்கிப்பு, வேறு கார்டு இல்லை. ஸோ எடுத்திருக்கா. இப்போ அக்கில் டேர்ன் இல்லை.
திருப்பி ஜியா தான் விளையாடணும். எஸ் டூ இப்போ வந்து வைல்டு போட்டிருக்கான். ஸோ இப்போ அவங்கக்கிட்ட என்ன கலர் நிறையா இருக்கும் அவன் வந்து இப்போ சொல்ல போகிறான். எல்லோ. இப்போ எல்லோ கலர் கார்டு தான் நம்ம போடணும். பாருங்கள் அந்த கலர்லே அப்படியே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அகில் ஜீரோ போட்டு ஒரே கார்டு தான் வச்சுருக்கான். ஸோ கார்டு வச்சுக்கிட்டு யூனோ சொல்லியிருக்கான். ஸோ யூனோ சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுன்னா ட்ரா ஃபோர் வச்சுருந்தா ட்ரா ஃபோர் போட்டுட்டு ஃபோர் கார்டு எடுக்க சொல்லலாம். அப்படி இல்லையா ஒயிட் போட்டு அவன் என்ன கலர் கெஸ் பண்ணிக்கலாம். அவன் இந்த கலர் வச்சுருப்பான் நம்ம வேறு கலர் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜியா போட போகிறான், ட்ரா ஃபோர் போட்டா. ஸோ அப்போ அவங்க வந்து நாலு கார்டு திருப்பி அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். இவளுக்கு ரெட் கலர், ரெட் கலர் நிறையா இருக்கு. ஸோ அவள் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கா. இப்போ ஃபோர் போட்டான் கீழ். இப்போ ஜியா டர்ன் ரிவர்ஸ் த்ரீ போட்டிருக்கா. இப்போ நிறைய பேர் இருந்தீங்கன்னா ரிவர்ஸ் இப்படி போகும், ரிவர்ஸ்னால் இப்படி திருப்பி வரலாம், அப்படி வரணும். ஸோ ரெண்டே பேர் இருக்கிறதுனால அப்படி விளையாடுறா. இப்போ பாருங்கள் இவன் யூனோ சொல்லியிருக்கா, கலர் வந்து ஒன் ரிவர்ஸ். ரெண்டு பேருமே யூனோவில் இருக்காங்க, வின் த மேட்ச் பண்ணிட்டா. ஏன்னு கேட்டிங்கன்னா இவள் வைல்டு போட்டா, வைல்டு போட்டு அவள் கலர் சூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். இப்போ ஜியா தான் வின்னர். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேம் விளையாடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.